श्रीमान्वेङ्करनाथार्यः कवितार्चिरचयधरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि अपि गुरुपरम्पराये नमः. நேற்று ஸ்லோகத்தில் பொதுவாக இந்த உபாதான காரணமும் நிமித்த காரணமும் ஒரே வஸ்து இருக்க முடியுமா முடியாதா அப்படின்னு விசாரம் வந்தது. அதில் சாங்கியம் வந்து வராது. சேஸ்வர சாங்கியம் வந்து குலாலன் மண், இது ரெண்டுத்துக்கும் எப்படி நிமித்த காரணமும் உபாதான காரணமும் வேற வேறையாக இருக்குமோ அந்த மாதிரியாக பிரபஞ்சத்துக்கு நிமித்த காரணம் குலாலன் மாதிரி பரமாத்மா, உபாதான காரணம் பிரகிருதி அப்படின்னுட்டு அவன் வந்து சாங்கியன் ஆட்சேபித்தான். அதுக்கு பதில் கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னாக்க, ஸ்ருதி இதை மாதிரி சொல்லிட்டு போயிடுத்து, ஸ்ருதி இப்படி சொல்லிடுத்து. அது மாத்திரம் இல்லாம இந்த நிர்விகார ஸ்ருதி எல்லாம் வச்சிருந்து அவன் ஆட்சேபம் பண்ணச்ச அதுவும் வராது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு. அது மாத்திரம் இல்லாம இங்க வந்து அந்த பூர்ணநாபி ஒரு சேதனத்துக்கிட்டேருந்து கூட அச்சேதனம் உற்பத்தி ஆகும். அதாவது இந்த பூர்ணநாபின்னு சொல்றேன், சிலந்தி, இந்த சிலந்தி கிட்டேருந்து நூல் உண்டாகிறது, நூலை கிரகிக்கிறது, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதனால இந்த இது பரமாத்மா கிட்டேருந்து கூட இந்த பிரபஞ்சம் எல்லாம் உற்பத்தி ஆகலாம், துவாகம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்ச. இப்போ இங்க வந்து தார்க்கிகன் இருக்கான், சாங்கியன் இருக்கான், இவர் ரெண்டு பேருமே அசேஸ்வர சாங்கியம், நிமித்த காரணம் வேற உபாதான காரணம் வேற அப்படின்னு அவ ஒத்துக்கிறா. இந்த நிமித்த காரணம்ன்றது வந்து எல்லாரும் ஒத்துக்கிறது தான், ஏன்னா கர்த்தாவா இருக்கிறவன். அதே உபாதான காரணம்ன்றது அவ சமவாயி காரணம்னு சொல்றாரு. சமவாயி காரணம்னா என்ன அர்த்தம், ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்து அயுத சம்பந்தம், பிரிக்க முடியாத ஒரு சம்பந்தம் இருக்கு பாருங்க. அதாவது ஒரு குணம் ஒரு திரவியம், இப்ப நீலோ கடகான்னு சொன்னோம், கடம் வந்து கருப்பா இருக்கு, கருப்பா இருக்கிற கடம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த கருப்பையும் அந்த கடத்தையும் பிரிக்க முடியாது இல்லையோ. அதனால குணகுணினோகம், குணத்துக்கும் அந்த குணத்தை உடைய திரவியத்துக்கும் உள்ள இருக்கிற ஒரு சம்பந்தம் இருக்கோ இல்லையோ, அது சமவாய சம்பந்தம்னு அவ சொல்றா. சமவாய காரணம் அப்படின்னு சொல்ற, இதை நம்ம உபாதான காரணம்ன்ற வாக்கியத்தினால சொல்லிட்டு போறோம். இப்படி இந்த சமவாய காரணம்னு அவ சொல்லிக்கிறா, அது மண்ணு அப்படின்னு சொல்லணும், இடத்துக்கு பிரபஞ்சத்துக்கு பரமாவணம்னு அவ சொல்றா. நாம வந்து என்ன சொல்றோம், பிரகிருதின்னு சொல்றோம், பிரம்மாத்மகமான பிரகிருதின்னு நாம சொல்றோம். சாங்கியன் பிரகிருதி தான் அப்படின்னு சொல்றான். அத இந்த சாங்கியனும் நையாயிகனும் ஒரே வழியை பின்பற்றிட்டு போறா. ஒரே வழின்னு என்ன அர்த்தம், நிமித்த காரணம் வேற, உபாதான காரணம் வேற, அது வேறதான் இது வேறதான், அது பரமாணுவோ பிரகிருதியோ அடுத்த பட்சம், ஆனா ரெண்டுமே வேற வேறையாத்தான் இருக்கும் அப்படின்னுட்டு ரெண்டு பேரும் ஒரே இதுல போறா, நையாயிகனும் சாங்கியனும். அதனால அவ அத்தனை பேரையும் இப்போ கண்டிக்கணும். இப்போ யாராரு லோகத்துல பின்னம் பின்னமா சொல்றாளோ, மாத்தி மாத்தி சொல்றாளோ, அவ அத்தனை பேர் சித்தாந்தத்தையும் கண்டிக்கணும். இப்போ அதுக்கோசரம் இந்த ஸ்லோகம் வருது. இந்த ஸ்லோகம் கூட எப்படி வருது அப்படின்னு சொன்னாக்க, அவ போற வழியிலேயே போய் அடிக்கிறது. இதுதான் நம்ம எம்பெருமானாரோ சுவாமி தேசிகனோ பண்ற வாதங்கள். நம்மளையே கற்பிச்சாதான தப்பு, நீ சொல்ற யுக்தியை வச்சுட்டே ஒன்னு அடிக்கிறேன் பாரு, நீ என்ன யுக்தியை சொல்றியோ அந்த யுக்தியை வச்சுட்டே ஒன்னு அடிக்கிறேன் பாரு அப்படிங்கிறா. எப்படி இது அப்படின்னாக்கா, இந்த லோகத்துல நாம் இருக்கமோ இல்லையோ, நாம் என்ன பண்றோம், நமக்கு ஒரு காரியம் பண்ணணும். ஒரு காரியம் நாம பண்ணணும்னாக்க நாம என்ன பண்ணுவோம், அவ சொல்ற விஷயம், அவ சொல்றது இது என்ன சொல்ற அப்படின்னா, ஒரு காரியம் நாம பண்ணோம்னு வச்சுக்கோங்கோ, உடனே நம்ம பிரயத்தனப்படுவோம். பிரயத்தனப்பட்டு ஞானமோ சுகமோ துக்கம், ஞானம் சுகம் துக்கம், அது மாதிரி பசி இந்த மாதிரிலாம் இருக்கோ இல்லையோ, இவைகள்லாம் நாமளே கல்பிக்கிறோம். நம்மளுடைய பிரயத்தனத்தினால தான் வருது, நம்ம பிரயத்தனத்தினாலேயே வருதுனால இந்த ஞானமோ
சுகமோ துக்கமோ இதுக்கெல்லாம் நம்ம தான் கர்த்தாவா இருக்கும். ரொம்ப புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய ஞானம் நமக்கு வருது, சிரமப்பட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு சிரமப்பட்டு நாம தெரிஞ்சிடணும்னாக்க அந்த தெரிஞ்சுக்கிறவன் நாம தானே, அதனால அதுக்கு நிமித்த காரணமா நாம தான் இருக்கும். அதுக்கு கர்த்தாவா இருக்கிறது நாம தான். அந்த மாதிரி அந்த ஞானம் இருக்கும் இல்லையோ, அது ஞானம் எங்க இருக்கு, சுகம் எங்க இருக்கு, துக்கமோ சுகமோ பசியோ ஞானமோ எல்லாம் எங்கிட்ட தானே இருக்கு. எனக்கு ஞானம் வேணும், அதனால நான் பிரயத்தனப்படுறேன். நான் பிரயத்தனப்பட்டு அந்த ஞானத்தை நான் சம்பாரிச்சுக்கிறேன். அதே மாதிரி சுகத்தை நான் சம்பாரிச்சுக்கிறேன், துக்கமும் வந்துடுறது சில சமயத்துல, பசி வர்றது, அந்த பசியை தீர்க்கிறது, இவைகள்லாம் இருக்கே. நானே எல்லாத்தையும் பண்றதுனால நிமித்த காரணமாக நான் இருக்கேன் கர்த்தாவாக. அவைகள் அனைத்து எங்க இருக்கு, எங்கிட்டயே தானே இருக்கு. என்னை விட்டு வெளில போலியாது, என்னை விட்டு வெளில போகிறதுனால அது சமவாய காரணமா இருக்குது, அதாவது சேர்ந்து இருக்குதுன்னு அர்த்தம். எங்கேயே இருக்கிற ஆத்மா கிட்டயே இருக்கிறதுனால அது சமவாயத்தினால உண்டாகிறது. சமவாயத்தினால உண்டாகிறது என்ன அர்த்தம், எங்கிட்ட இருந்துட்டே உண்டாகிறது. நேற்று சொன்ன பாருங்க, ததாத்மானம் ஸ்வயம் அகுருத அப்படின்னு உபநிடதம் சொல்றது, தன்கிட்டயே தானே சிருஷ்டிச்சிருந்தான். பாத்துக்கோங்க, தங்கிட்ட தங்கிட்ட தன்னையே சிருஷ்டிச்சிருந்தான், தங்கிட்ட தானே சிருஷ்டிச்சிருந்தான் அப்படின்னு என்ன அர்த்தம், எங்கிட்டயே நானே சிருஷ்டிச்சுக்கிறது அர்த்தம். இப்ப இந்த இடத்துல என்ன அப்படின்னா, எங்கிட்ட இருக்கக்கூடிய ஞானம் சுகம் துக்கம் சுத்து இது மாதிரி எத்தனை இருக்கு, என்னுடைய குணங்கள் இவர்கள் அத்தனையும் நானே தானே சிருஷ்டிச்சுக்கிறேன், எங்கிட்டயே இருக்கிறதா நான் சிருஷ்டிச்சுக்கிறேன், எங்கிட்டயே இருப்பவைகளை நானே சிருஷ்டிச்சுக்கிறேன். அப்படி பண்ணினதுனால என்ன ஆச்சுன்னாக்கா, எங்கிட்டயே இருந்துட்டு அவைகள் தோன்றுறது, எங்கிட்ட இருந்துட்டு தோன்றுறதுனால அது சமவாய காரணம் நீ சொல்ற, அவன் சொல்றான் நஜாயகன், அதுதான் நாங்க உபாதான காரணம்னு சொல்றோம். பெருமாள் தங்கிட்ட இருக்கிறத தானே சிருஷ்டிக்கிறார், தங்கிட்டேருந்தே தான் சிருஷ்டிச்சுக்கிறார் பெருமாள். அப்படி சிருஷ்டிக்கிச்ச இது நீ எப்படி சமவாய காரணம்னு சொல்லுவியோ, அந்த மாதிரி நான் இதை உபாதான காரணம்னு சொல்றேன், அவ்வளவுதான். இப்ப இதுல என்ன, இப்ப ஒரு அவஸ்தை, நேற்று என்ன சொன்னோம், ஒரு மண் இருக்கு, அந்த மண்ணு கடமா மாறிடுறது. ஒரு மண்ணு கடமா மாறிடுறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம், அந்த மண்ணு தங்கிட்ட கடத்தை உற்பத்தி பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். ஆனால் அதுக்கு சக்தி கிடையாது, சக்தி கிடையாது, ஞானம் கிடையாதுனால ஒரு குலாலன்னு பண்ணி வச்சுருந்தான். ஆனால் இங்க எப்படி, சர்வேஸ்வரன் தங்கிட்டு இருக்கிற பிரகிருதியை அவனுடைய அவனுடைய திரமையினில ஏகதேசம், அது ஏகதேசமா ஒட்டின் இருக்கு, ஏகதேசமா ஒட்டின் இருக்கிறத அவன் அது சூளமாக்குறான், சூக்ஷமாக்குறான், அவ்வளவுதானே. தங்கிட்டு இருக்கிறத தானே உற்பத்தி பண்ணிக்கிறான். நீ எப்படி ஒரு உடம்பு, ஒரு ஆத்மா கிட்ட இருக்கக்கூடிய ஞானம் சுகம் இவைகள் எல்லாம் எப்படி நீ சிருஷ்டிப்பையோ, பிரயத்தனப்பட்டு சிருஷ்டிக்கிற, அதனால நீ கர்த்தா, உங்ககிட்ட இருக்கிறத நீயே சிருஷ்டிச்சுக்கிற சமவாயமா, அதனால நீயே உபாதானம், நீ சமவாய காரணம் சொல்லுவேன், நான் அதை நீ உபாதான காரணம்னு சொல்றேன், அவ்வளவுதான். நாம் தான் பேதம், பேர்னால தான் அங்கே பேதம். அதுக்கு நான் சமவாய காரணம் சொல்ல மாட்டேன், சுரூப சம்பந்தம். அது சுரூப சம்பந்தம் என்ன அர்த்தம், எங்கிட்ட இருக்கிறத எங்கிட்ட இருக்கிறத நான் அப்படியே சொல்லிக்கிறது, தனியா கல்பிக்கிறது இல்லை. அப்ப சமவாயம் ஒன்று கல்பிச்சு அதன் பேர்ல ஒரு சம்பந்தம் ஒன்று கல்பிக்கிறாவா, யாரு நையாய்க்காள், அந்த மாதிரி நாங்க கல்பிக்கல, நாங்க எங்கிட்ட இருக்கிறத அப்படியே சொல்றோம். அதனால எங்கிட்ட இருக்கக்கூடிய ஆத்மா, எங்கிட்ட இருக்கக்கூடிய சுகதுக்கங்கள் அவைகள்லாம் என்னாலேயே எங்கிட்ட உற்பத்தி பண்ணப்படுகின்றன, என்னால உற்பத்தி பண்ணப்படுறது, எங்கிட்டயே உற்பத்தி பண்ணப்படுறது அப்படின்னு என்ன அர்த்தம், உபாதான காரணம் இவன்தான், நிமித்த காரணம் இவன்தான், நீ தான் ஒத்துருக்காது நையாய்க்கு ஒத்துருக்கான், அதாவது கர்த்தாவாகவும் சமவாய காரணமாக இருக்கும் அவன் சொல்லலாம். இப்ப அததான் நாங்க இந்த வாக்கியத்தினால சொன்னோம், உபாதான காரணமா இருக்குன்னு சொல்றோம். அப்ப நமக்கு உனக்கு என்ன பேதம், நீயே ஒத்துட்டு கடைசியில அபிந்த நிமித்த உபாதானம் வராது அப்படின்னு சொல்ற, நீ கேட்டா லோகத்துல குலாலன் அப்படின்னு சொல்ற. நாங்க அதுக்கு பதில் சொல்லிட்டோம், குடாலனுக்கு சக்தி இல்லை, மிருத்துக்கோ ஞானம் இல்லை, அதனால அவர்கள் அப்படி வரலன்னு சொல்லிட்டோம். அதே இந்த ஞானத்துக்கு எப்படி நீ ஒத்துதறியோ அந்த மாதிரி இங்கேயும் ஒத்துன்னு போயிடு, இதான் கிரமமா இருக்கு. அதனால இது
ஜீவன் விஷயத்துல இது. ஒரு ஜீவனானவன் ஜீவாத்மா என்ன பண்றான்னாக்க தன்னுடைய ஞானத்தை பிரயத்தனப்பட்டு சிருஷ்டிக்கிறான், அந்த மாதிரி எல்லாம் சொல்றோம். அதே மாதிரியாகவே அவைகள்லாம் தங்கிட்டே இருக்கிறதுனால, சமவாயத்தினால் தங்கிட்டே இருக்கிறதுனால, அவைகள்லாம் சமவாயம்ன்றதுனாலயே, சமவாயம்னா சேர்ந்து இருக்கிறதுக்கு ஒரு இது இருக்கு பாருங்க, ரெண்டு ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டின்னு இருக்கு, பிரிக்க முடியாம பிரிக்க முடியாம ஒட்டின்னு இருக்கிறது இருக்கே, அதுதான் சமவாயம். அதுதான் நாங்களும் சொல்றோம் என்னது, அபிரதசித்த சம்பந்தம்ன்றோம். அபிரதசித்தம் சரீராத்மபாவம், சரீரத்தையும் ஆத்மாவையும் பிரிக்க முடியுமோ? பிரிச்சுட்டாக்க அவன் போயிட்டான், தேவையாக உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதானே ஆதரனால இந்த சமமாயம் தான் நாங்க உபாதானம் சொல்றோம். கேட்டு சொல்லணும் பாருங்க, திரவியம் உபாதானம், திரவியம் அவஸ்தா ஸ்ரீ உபாதானம் அப்படின்னு சாகிரர் சுவாமி அந்த மாதிரி அதுதான் நாங்களும் சொல்றோம். ஏ ஜீவன் கிட்ட நீ சொல் அது இருக்கு, நீயே ஒத்துன் இருக்க. இப்ப நீ என்ன சொல்லணும், அனுமானம் சொல்லணும்னாக்க ஈஸ்வரன் உபாதானம் அண்ணு, ஏன்னா நிமித்தத்வா அப்படின்னு சொல்லணும். ஈஸ்வரன் உபாதான காரணம் இல்லை, ஏனெனில் நிமித்த காரணமா இருப்பதால் நீ சொல்லணும். இப்ப இந்த இடத்துல என்ன எடுத்து, சமுதாய சம்பந்தத்தினால சமுதாயத்தினால இது உண்டாகிறது. இந்த ஈஸ்வரன் கிட்டயே பிரபஞ்சம் உண்டாகிறது, சர்வேஸ்வரன் கிட்ட எல்லாம் அவன் அவன்கிட்டதான் ஞானம் இருக்கு, அவங்ககிட்டதான் பிரயத்தனம் இருக்கு, அவங்ககிட்டதான் சுகதுக்காதிகள் இருக்கு. எல்லாத்தையும் தங்கிட்டே இருக்கிறது தானே உற்பத்தி பண்றான் ஆத்மா. அந்த மாதிரி பரமாத்மா தங்கிட்ட இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் அவன் உற்பத்தி பண்றான் அப்படின்னு சொல்லி ஆகணும். அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோன்னா என்ன ஆயிடும் அப்படின்னாக்கா, பரமாத்மா தான் உபாதான காரணம் சிந்தி சொல்றதே, அதனால நீ எங்க வழியில வந்துட்டியே இப்போ. அதனால ஈஸ்வரன் என்ன பண்றான்னா தன்னுடைய சங்கல்பத்தினால லோகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் கிரியை உண்டு பண்றோம், கிரியை உண்டு பண்ணி அவைகளை தங்கிட்டு இருக்கிற உடம்பு, தங்கிட்டு தன்னுடைய உடம்பு தன்னுடைய திரவியில அவங்க எல்லாம் இருக்கு. விஸ்வரூபம் எல்லாத்துக்கும் விஸ்வரூபமா இருந்தா இருக்கான், எல்லாத்தையும் தன்னுடைய ரூபமா வச்சுட்டு இருக்கான். தன்னுடைய திருமேனியில இருக்கக்கூடிய இந்த பிரகிருதி முதலானவைகள்லாம் இவன் என்ன பண்றான், கிரியை உண்டு பண்றான். கிரியை உண்டு பண்றதுன்னா என்னாச்சு, முதல்ல சூக்ஷமா பிரகிருதி இருந்தது, அது மகத்தத்துவமா மாறிச்சு, அது அகங்கார தத்துவமா மாறிச்சு, அதுக்கப்புறம் இந்திரியங்களா மாறிச்சு, அப்புறம் இவைகள் எல்லாம் இந்த பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்கள், இவைகள் எல்லாம் பஞ்சீகரணங்கள், இந்த மாதிரி கிரியைகளை உண்டு பண்றான். உண்டு பண்ணி அவனுடைய திருமேனியிலேயே எல்லாம் உண்டாகிறது, எல்லாம் உண்டாகிறது, எல்லாம் உற்பத்தி ஆயிடுச்சுன்னா அப்ப என்ன அர்த்தம், இவனுடைய திருமேனியில ஏகதேசமான அம்சத்துல இந்த பிரபஞ்சமே உழன்றிருக்குது. எல்லாம் இவங்க இதே இருக்கிறதுனால இவங்கிட்ட இருக்கிற வஸ்துவ இவன் சிருஷ்டிக்கிறான். இதான் சுவாமி வந்து யாதாவது நேற்று ஞாபகம், கிரீடா தூளிகையா சொஸ்தின் கிருபாரூஷதியா ஸ்வயம், கிரீடா தூளிகை அதாவது விளையாட்டுங்கிறது தான் பிரஷா இருக்கு தன்னிடத்திலேயே, அதுக்கு மெய் வேணும், அந்த மெய் என்னது இங்கு அப்படின்னாக்கா கிருபா தயங்கிற இங்கு, அதை எடுத்துக்கிற பெருமாள் அந்த கருணைங்கிற ஒரு பிரஷை எடுத்துண்டு, அது மைய எடுத்துண்டு கிரீடை விளையாட்டுங்கிற ஒரு பிரஷை வச்சுண்டு தன்னிடத்திலேயே தானே ஏகோ விஸ்வமிதம் சித்தம் விபு ஸ்ரீமான், ஏகா விபுகு ஸ்ரீமான், தேசிய பிரயோகம் இதெல்லாம், ஏகா ஒத்தன் விபுகு பறந்திருக்கிறவன் யார், அவன் ஸ்ரீமான், பெருமாளும் திராட்டியும் சேர்ந்து இருக்கிறது தான் விபு, அவன் தான் ஒத்தன் தான், ஏக தத்துவம் யோஜித்தவன், ஒரே தத்துவம் மாதிரி ரெண்டு பேரும் எழுந்துள்ள இருக்காது, அதனால ஏக தத்துவம் இருக்கிறதுனால வந்து சித்திரம், சித்திரம்னா என்ன அர்த்தம், ஆச்சரியகரமான சிருஷ்டி, வேறுபாட்டோட சிருஷ்டி, ஒத்தன் பணக்காரன் ஒத்தன் ஏழை, ஒத்தன் பண்டிதன் ஒத்தன் பாவனன், இப்படி எத்தனை விதம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால இந்த மாதிரி அவன் சிருஷ்டிக்கிறான், ஏகோ விஸ்வமிதம் சித்திரம் விபு ஸ்ரீமான் அதிஜனத்து, இந்த ஸ்லோகத்துக்கு தான் வியாக்கியானம் பண்ற தப்பே தீட்சிதர், 18 9 ஸ்லோகம் இது, 18 இத்தம் விசித்தியா சர்வத்திர பாவா சந்தி பதே பதே கவிதார்க்கிக சிந்தத்திய காவியேஷு லலிதேஷ்வதி. சரி, இத்தம் விசித்தியா சர்வத்திர பாவா சந்தி பதே பதே கவிதார்க்கிக சிந்தத்திய காவியேஷு லலிதேஷ்வதி, லலிதமான காவியங்கள்ல கூட எவ்வளோ அர்த்தங்கள் இருக்கு, கூடமான அர்த்தங்கள் பாவங்கள் நிறைய இருக்கு, நீங்களே தெரிஞ்சுக்கோங்கோ அப்படின்னு ஒவ்வொரு சோதனையும் அவர் சொல்லிட்டு இருக்காரு அப்பைய தீட்சிதர்.
அந்த மாதிரியான ஸ்லோகம் அது. ஆக எம்பெருமான் நீ வந்து என்ன சொன்ன, உபாதானம் பெருமாள் இல்லை, ஏன்னா நிமித்தத்துவால் சொன்ன, இங்க உபாதானம் வந்துருத்தே, ஏன்னா தன தங்கிட்டு இருக்கிறத தானே சிருஷ்டிக்கிறான், தங்கிட்டு இருக்கிறது தானே சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு நீங்க வச்சன வருதே, ஏன்னா நீயும் ஒத்தன் இருக்க, ஜீவன் வந்து தங்கிட்டு இருக்கக்கூடிய ஞான சுகாதிகளை தானே சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு. இதுதான் நாங்கள் உபாதானன்றோம் சமுதாயமா இருக்கிறதுன்றது. அது மாதிரிதான் பரமாத்மா தங்கிட்டு இருக்கிற இந்த பிரபஞ்சத்தை பிரகிருதியை சிருஷ்டிக்கிறான், அதனால உபாதான காரணம் வந்துருச்சு. அதனால நீ உபாதானம் இல்லைன்னு சொன்னாக்க அது இங்க அடிபட்டு போயிடுச்சு. அனைகாந்திகம் சொல்ற, நீ சொல்ற ஹேது சாத்தியம் இருக்கு, அந்த சாத்தியமே சித்திக்கல, சாத்தியமே சித்திக்கல. நீ உபாதானம் இல்லைன்னு நீ இருந்து சாதிச்சு பார்த்த, அது இங்க சித்திக்கவே இல்லை, அது சித்திக்கவே இல்லை. அதனால உன்னுடைய சித்தாந்தமே அடிபட்டு போயிடுறது. அதனால இவன் தர்க்கமுகமா அடிக்க பார்த்தான், தர்க்கமுகமா அடிக்க பார்த்து அது முடியாது. ஏன் அப்படின்னு இவன் தான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கான், இவன் எல்லாருக்குமே ஆதாரமா இருக்கிறதுனால உபாதான காரணம், இப்ப சங்கல்பத்தினால பண்றதுனால நிமித்த காரணம். நீ உன்னுடைய ஜீவனுடைய ஞான விஷயத்துல அப்படிதான் அவன் ஒத்துண்டாகணும், ஞான விஷயத்துல அவன் ஒத்துக்கிறான், ஞானத்துக்கு தன் சங்கல்பத்தினால ஞான பிரயத்தனப்பட்டு ஞானத்தை வரவழைச்சுக்கிறான், அது மாதிரி சொல்லுக்காதிகள் அனுபவிக்கிறான். எல்லாம் எல்லாம் எங்க இருக்கு, தங்கிட்டே இருக்கு, அந்த ஜீவன் கிட்டையே இருக்கு, அதான் அவன் ஒத்தன் இருக்கான் நைஜாயகன். அப்ப தார்க்கிகன் அதை ஒத்தன் இருக்கவே அதே மாதிரியாகவே பரமாத்மா ஆட்டையும் ஒத்துண்டா என்ன படுத்து, ஏன்னா பரமாத்மா ஆட்டி இந்த பிரபஞ்சம் அழுக்கு மொத்தம் இருக்கு அப்படின்னுட்டு உபநிடம் சொல்றது. என்னையும் இது பூர்வ நம்ம எல்லாரும் ஒத்துக்கிற ஒரு இது நியாயம் ஒண்ணு இருக்கு, அதாவது தர்மிகிராக பிரமாணம்னு ஒண்ணு இருக்கு. தர்மிகிராக பிரமாணம்னு என்ன அர்த்தம், ஒரு வஸ்துவை தெரிஞ்சுக்கிறதுன்றது எந்த பிரமாணத்தினால தெரிஞ்சுப்போமோ அந்த பிரமாணத்துக்கு பாதம் சொல்லக்கூடாது. அதாவது ஒரு கடத்தை பார்க்கிறோம், கடமகன் ஜானாமி, இந்த கடத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன், எப்படி தெரிஞ்சுட்டேன், பிரத்யக்ஷ பிரமாணத்தினால தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லணும். இப்ப பிரத்யக்ஷ பிரமாணத்தினால நான் கடத்தை தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த பிரத்யக்ஷ பிரமாணம் தான் அந்த கடத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தர்மிகிராக பிரமாணம். அதுக்கு விரோதமா கடத்தை பார்த்துட்டு படம் ஒத்தஞ்சுன்னா நகை தவறு, நான் கடத்தை தான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லணும், அதுக்கு விரோதம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்ருதியை காட்டிலும் வேற எதுவுமே பிரமாணம் கிடையாது, ஸ்ருதி தான் பிரமாணம். அந்த உபநிடத்தை என்ன சொல்லிடுச்சுன்னாக்கா, எம்பெருமான் கிட்ட இந்த பிரபஞ்சம் அத்தனையும் இருக்கு, சரீரமாக இருக்கு, அவங்கிட்ட இருந்துதான் இவைகள்லாம் உண்டாருது, எல்லாம் நாராயணன் கிட்டே உண்டாருது அப்படிங்கிறது, நாராயணா பிரம்மா ஜாயதே அப்படின்னு ஆரம்பிச்சு வரிசையா சொல்லிட்டு போறது. அது மாதிரி எல்லாமே நாராயணன் தான், ஜெகச்ச நாராயணா நாராயணா நாராயணான்னு எல்லாம் சொல்லிட்டு போறது. அதோ இந்த மாதிரி பிரம்மத்தையே எல்லாமே பிரம்மம் தான், பிரம்மமா தான் இருக்கு எல்லாமே சொல்லிட்டு போகுது. இதெல்லாம் ஒரு இடத்துல சொல்றது, நீ சொன்ன யுக்தி பிரகாரம் பார்த்தா அது இந்த பிரம்மத்திட்டே அன்வயிச்சுடுறது. ஆதரனால நீ சொல்ற அனுமானமே அடிபட்டு போயிடுறது. இந்த ஈஸ்வரனானவன் உபாதானம் அல்லன், ஏன்னா அவன் நிமித்த மாத்திரமா தான் இருக்கான் அப்படின்னு சொன்னியானாக்க அது அடிபட்டு போயிடுறது. ஏன்னா ஜீவன்கிட்ட நீ ஒத்துன் இருக்க, இப்ப ஜீவாத்ம சதுரன் பரமாத்மான்னு சொல்லணும், அந்த பரமாத்மாவும் அப்படிதான் இருப்பான், ஏன்னா ஆத்மதுல்யம். அதாவது நீ அனுமானத்தினால் நீ அடிச்சேன்னா அதே அனுமானத்தான் உன்னை நான் அடிக்கிறேன், நீ சொல்ற யுக்தியே உனக்கு விரோதமா இருக்கு, நாங்க புதுசா கத்திக்க வேண்டாம். நீ சொல்ற யுக்திகள், நீ சொல்ற அனுமானங்கள், நீ சொல்ற பிரமாணங்கள், அதை வச்சிருந்தே ஒன்னு அடிக்கிறோம் அப்படி சொல்றதுனால இந்த இடத்துல வந்து இது பரமாத்மான்றதுதான், பரமாத்மா உபாதான காரணன்றதுதான் சரியா இருக்கு. அதனால என்ன இருக்குன்னாக்க, இந்த லோகத்துல வந்து ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மூர்த்தமான ஒரு வஸ்து இருக்கு, மூர்த்தமான ஒரு வஸ்து, மூர்த்தமான வஸ்துனாக்க ஹேண்டில் பண்றதுக்கு எது முடியுமோ அது விடப்படாதீங்கன்னா பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி அவைகளுக்கு அந்த மூர்த்தமான திரவியங்கள்ல இவன் என்ன பண்றான்னாக்க, ஒரு கிரியையை உண்டு பண்றான், ஒரு சயோகத்தை உண்டு பண்றான், அதனால இந்த லோகம் வந்து உற்பத்தி ஆயிண்டே இருக்கு, அது மாதிரி அழிஞ்சுட்டே இருக்கு. இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இந்த இது இவன் பண்றான், அதனால நிமித்த காரணமாயிடுறான், தங்கிட்டே இருக்கிறத பண்றதுனால உபாதான காரணமாயிடுறான், அதனால எல்லாம் சரியா போயிடுச்சு. அதனால எல்லா விஷயமும் எங்க சித்தாந்தத்துக்கு அனுகுணமா தான் இருக்குமே தவிர்த்து உங்க சித்தாந்தமா எதுவும் வரவே வராது.
அவனே சொல்றான், காரியம் எங்க சேர்ந்திருக்குமோ அதுதானே சமவாயம் சொன்னேன். இந்த பிரகிருதி இந்த பிரபஞ்சம்ன்றது பெருமாள் தான் சேர்ந்திருக்கு, அதனால அதுதானே சமவாய காரணம், உபாதான காரணம், அதனால அது வந்துருச்சு. அப்படி வந்துடவே அதுக்கு விரோதத்தை இவாளால சொல்ல முடியாது. அது சொல்ற சுவாமி தேசிய நியாய சித்தாந்தத்துல இந்த ஈஸ்வரன் விஷயத்துல சில கேள்வி எல்லாம் கேட்டிருக்கேன், அந்த கேள்விகளுக்கு நையாயிகளால பதில் சொல்ல முடியல. ஏன்னா பாயிண்ட் பாயிண்ட் பாயிண்டா போற பாயிண்ட் பாயிண்ட் பாயிண்டா போறது சாமான்யமான விஷயம் இல்லை. ஏன்னா தார்க்கிகளெல்லாம் வெறும் புத்தியை கொண்டு பேசணும், அந்த புத்தியை கொண்டு பேசுறதுன்றது ரொம்ப நினைக்காதது, தர்க்கம் அப்பதிஷ்டா அப்படின்றோம். அதனால நீ வெறும் அதை வச்சுட்டே போற, நீ சொல்ற அந்த தர்க்கத்துக்கு நான் திருப்பி கொடுத்தோன்னாக்கா அது அப்பதிஷ்டமா போயிடும். உன்னுடைய தர்க்கம் பிரதிஷ்டிதன்னாக்கா நினைச்சு நிற்க முடியாது. அதனால இதை வந்து தேசிகன் பார்த்து 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 அனுகிரகிச்சிருக்க இருந்த இடத்துல, அதனால இங்க கேள்வியே வராது. அவர் சொல்றதுலாம் ரொம்ப தவறானது, அனுவே வராது. அதனால சமவாய காரணம் அப்படின்னு நீ எதை சொல்றியோ அது உனக்கே விருத்தமா போயிடும். அதனால எங்க சித்தாந்தத்துல நிமித்தத்துவம் உபாதானம் போன்றத நீ சொல்றத வச்சுனே நாங்க சொல்லிட்டோம், அது வெறும் இச்சைதான். நீ சொல்ற இச்சையை கொண்டு நாங்களோ பிரமாணம் எங்களுக்கு வந்து உபநிஷத் சொல்லிடுச்சு வேத ஸ்ருதி. அந்த உபனிஷத் பாகத்துல பெருமாளுடைய உபாதான காரணத்தையும் நிமித்த காரணத்தையும் எல்லாத்தையும் அது வந்து விளக்கிட்டு போயிடுச்சு. அதுலயே நாங்க ஒத்துக்கிறோம், அவ்வளவுதான். சர்வம் தானே சிதம் பிரமதி பரவதாம் நேத்தரேஷாம் கிஞ்சிதுங்கிற அதிகம் சாராவளியில நாலாம் அத்தியாயத்துல, அதாவது பிரமதி பரவதாம் ஞானத்தை யதாவஸ்திதமா ஞானத்தை கிரகிச்சிடணும்னு வச்சுக்கோங்கோ, அப்போ தோஷமே வராது, எல்லாம் நமக்கு சிந்திச்சிடும். ஆனால் யதேஷ்டமா கல்பிச்சுட்டு போனீங்கன்னாக்கா யாருக்குமே எதுவும் நிக்காது. நாங்களும் பிரமாண பிரதசாலா இருக்கோம், பிரமாண பிரதசாலா போறதுனால எங்க சித்தாந்தம் எல்லாம் சிந்திச்சுடுறது. நீங்க இல்லாதெல்லாம் விரோதமா கல்பிச்சாக்கா எதுவுமே சிந்திக்காது அப்படின்றது அப்படின்னு அங்க சாய்க்கிறார். அதனால உபாதான காரணமும் நிமித்த காரணமும் இது பரமாத்மா தான். அது மட்டு அது மட்டும் இல்ல, நீ வந்து இந்த இது பாருங்க இது பதேக்ஷத பகுத்தியாம் பிரஜா ஏயேதி அப்படின்னு வாக்கியம், அந்த பரதேவதையானது சங்கல்பிச்சது என்னன்னு சங்கல்பிச்சது, நான் பலவாக ஆக கடவேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. இந்த பலவாக ஆக கடவேன்னு சொன்னாக்கா அப்ப அது என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னா, எல்லா இடத்துலையும் உள்ளுக்குள்ள அந்தரியானியா போன்னு இருக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கு உதாரணம் வந்து சௌபரி மாரிஷி தான் சொல்றேன், ஏற்கனவே சொல்றேன் பாருங்க, 50 குஷநாபனுடைய 50 குழந்தைகளை கல்யாணம் பண்ணிக்கிறார் இவர். இவரோ கிழவர், தொண்டு கிழவர், ஈரிஷி தபஸ்வி, தன்னைக்கிச்ச இவனுக்கு கொடுக்க இஷ்டம் இல்லை. ஓ என் பொண்ணெல்லாம் என்ன சொல்லுவாளோ, ஸ்ரீ என் குழந்தைகள் என்ன இஷ்டப்படுறாளோ அதனால நான் பண்ண முடியும், நான் எப்படி இதை பண்ண முடியும், குழந்தைகளுக்கு வருங்கோ அதனால என்ன கேட்டா போச்சுன்னுட்டு அந்த 50 பொங்கல் கிட்டையும் அழகான யவன ரூபத்தை எடுத்துட்டு வருவார். பார்த்த உடனே ஒண்ணு ஒண்ணு போட்டி போடுறது. கடைசியில பொங்கலை கேட்கிறாங்க ராஜா, ராஜாவுக்கு கிழவரா தெரியும் தெரிகிறார் இவர், குழந்தைகளுக்கோ அழகான யவன புருஷரா தெரிகிறார், அதனால இதுங்களாம் ஒண்ணு ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுறதுங்கோ, தலையெடுத்தையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறான். அதுக்கப்புறம் 50 மாளிகைக்கும் போறான், 50 பொங்கலும் சொல்றது எங்க அதுக்காரர் என்னை விட்டு தெரியவே இல்லை, என்னுடைய இருக்கார், மீதி சகோதரிகளை நினைச்சாதான் கஷ்டமா இருக்குன்னு. இது எப்படி வருது அப்படின்னா, சௌபரி மகர்ஷி என்ன பண்ணார், தன் தர்மபூத ஞானத்தினால 50 சரீரத்தை எடுத்துட்டார், எடுத்துட்டு தன் தர்மபூத ஞானத்தை வச்சுட்டு எல்லா குழந்தைகளோடையும் பத்தினிகளோடையும் ஆனந்தமா இருக்கார் அப்படின்னுட்டு அங்க கதை போறது விஷ்ணுபுராணத்துல. இப்போ ஒரு ஜீவன் தன்னுடைய தபசக்தியினால 50 சரீரத்தை எடுத்துண்டு அவனால ஒரு குடித்தனம் பண்ண முடியும் ஜீவனால அப்படின்னாக்க, ஒரு பரமாத்மா சர்வஜன் விபு அவனால ஏன் பண்ண முடியாது, இந்த பிரபஞ்சத்தை ஏன் நடத்த முடியாது, என்ன பண்ண முடியுமே, அதனால அவரை வந்து ஒண்ணுமே சொல்ல முடியாது, எல்லாமே நல்லா வந்துடும், எல்லாமே சிந்திச்சிடும். அதனால இது சௌகரிய மகரிஷி வந்து அவரை வந்து இது பண்றிருக்க, இந்த மாதிரி நடத்தி காமிச்சிருக்க, இத எல்லாரும் ஒத்துக்கணும். புராணங்கள்ல இருக்கிறதெல்லாம் ஒத்துண்டுதான் இருக்கும். இது வந்து பாஸ்கர வேதாந்திய பரியாசம் பண்றதுக்கு யோசனை. இது 50 குழந்தைகளை கல்யாணம் பண்ணிட்டு 50 கன்னியர்களை
கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஐம்பதையும் கல்யாணம் பண்ணிட்டு நான் பலவாக ஆகக்கடவேன், பலவாக ஆகக்கடவேன் அப்படின்னு அவர் இருக்கார். அந்த மாதிரி இருக்கார் அவர். அந்த இடத்துல அவர் தன்னுடைய சங்கல்பத்தினாலதான் 50 சரீரத்தை எடுத்துட்டு நிமித்த காரணம் சித்திச்சு கொடுத்து. அப்போ பலவாக இருப்பேன்னு சொல்ற இல்லையோ, அந்த பகுத்துவம் ஒரு தேகத்துலதான் இருக்கா? வெறும் தேகத்துல உண்டு இருக்கா பகுத்துவம், அல்லது அனைத்திலையும் இருக்கா அப்படின்னா கேள்வி கேட்டுக்கிற உத்தமர் சுவாமி கேட்டு, இது வந்து இந்த அகமர்த்தம் இருக்கே அகம் 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 அப்படின்னுட்டு, அது ஆத்மநிஷ்டம், ஆத்மநிஷ்டம். அதனால அந்த இவருக்கு எத்தனை 50 உடம்பு எடுத்துட்டாக்கா 50 உடம்புலையும் தன் தர்மபூத ஞானத்தை விட்டு எல்லாத்துக்கும் சரீரியா மாட்டார். அதனால விசிஷ்ட வேஷம்தான், தன் தர்மபூத ஞானத்தை விட்டு விசிஷ்ட வேஷத்தை எடுத்துட்டேருவார். அப்படி விசிஷ்ட வேஷத்தை இவர் எடுத்துட்டேருனாக்கா அதுலயும் எல்லாம் முடிஞ்சு போயிடுத்து. ஒரு இந்த ஜீவன் சௌபரி, அந்த சௌபரிங்கிற ஒரு யோகி தன்னுடைய 50 உடம்பு எடுத்து தன்னுடைய தர்மபூத ஞானத்தை வச்சுட்டு 50 உடம்பு எடுத்துட்டு 50 உடம்பு எடுத்துட்டு அத்தனை குழந்தைகளிட்ட ஆனந்தமா இருக்கேன்னாக்கா அது வந்து விசிஷ்ட வேலைன்னு தான் இருக்க முடியும். தன்னுடைய தர்மபூத ஞான விசிஷ்டமான தேகங்கள் அப்படின்னு அங்க முடியறது. அந்த மாதிரியாக இங்கேயும் பரமாத்மா என்ன பண்றான்னாக்கா விசிஷ்ட வேஷத்தை எடுத்துக்கிறான். விசிஷ்ட வேஷத்தை எடுத்துக்கிறதுனால எல்லாம் சித்தி சொல்றது, அது எல்லாம் சித்தி சொல்றது. அதனால இதுதான் சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை தான் நாங்க வந்து ஏற்கனவே நீ சொன்னோம் பாருங்க, ஒரு ஜீவனே பாலகனா இருக்கான், யுவகனா இளைஞனா இருக்கான், அப்படி இருக்கான் அப்படி இருக்கான் சொன்னோம் இல்லையோ, அது எல்லாம் சித்தி சொல்றது. அப்படி சித்திச்சுடுவே எல்லாம் சரியா போயிடுறது. அதனால இந்த இடத்துல அவஸ்தா பேதங்கள் தான். அவஸ்தா பேதங்கள்ன்றது திருமாலே என்ன பண்றாருனாக்க விசிஷ்ட வேஷேன சூக்ம சிதஜித் திசிஷ்டம், சூழ சிதஜித் திசிஷ்டம், அப்படி காரியகாரணமாக வந்துடுறது, எந்த தோஷம் இல்லை. அதனாலதான் வேத ஸ்ருதியோ அவேத ஸ்ருதியோ அனைத்துமே நம்ம சித்தாந்தமா இருக்கு. அதனால எந்த தோஷமும் நம்ம சித்தாந்தத்துல வரவே இல்லை, எல்லாமே சரியா அமைஞ்சு போயிடுறது. ஏன்னா இது வந்து கார்த்திகன் வந்து உபாதான காரணத்தையும் நிமித்த காரணத்தையும் பின்னம் வேறு வேறா சொல்லி பார்த்தான், சாங்கியம் சொல்லி பார்க்கலாம், எப்படி சொன்னாலும் வராதுன்னு ஸ்தாபிக்கிறோம். அதே பாஸ்கர வேதாந்தியோ அல்லது அத்வைத வேதாந்தியோ அல்லது யாதவ பிரகாசரோ அவ சொல்லச்சு அவ வேற மாதிரி சொல்லி பார்க்கிறா, வேற மாதிரி சொல்லி பார்க்கிறான்னு என்ன, நேற்றியே பார்த்துட்ட மொழியோ அஜ்ஞானத்தினாலேயோ உபாதியினாலேயோ இல்ல சமுத்திர பேணரங்க நியாயத்தினாலேயோ எப்படியோ மாற்றி மாற்றி அவ சொல்றா. இந்த மாதிரிலாம் எப்படி சொன்னாலும் சரி, எங்களுக்கு ஸ்ருதிகளுடைய முக்கிய அர்த்தமானது விடக்கூடாது. எல்லா ஸ்ருதிகளும் சரியான அர்த்தத்தை கொண்டு வரணும். அதுக்கு ஏத்தபடி சொல்லணும்னாக்க எத்தனை விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்காம எல்லாத்துக்கும் முக்கிய அர்த்தம் கொடுக்கறதுக்கு சமன்வயப்படுத்துறார் எம்பெருமானார். சூத்திரக்காரர் காமிச்சு கொடுக்கிறார் எம்பெருமானார், அதை அத்தனையும் சமன்வயப்படுத்தி காமிக்கிறார். அது சுவாமி தேசியை நமக்கு விவரிச்சு கொடுக்கிறார். அதனால என்ன ஆச்சு, இப்போ சத்காரியவாதம் ஒரு பக்கத்துல இருக்கு, சரீராத்மபாவம் இன்னொரு பக்கத்துல இருக்குது, விசிஷ்ட அத்வைதம்ன்றது ஒரு பட்சத்துல இருக்கு, அவின் நினைத்த உபாதானம் இன்னொரு பக்கத்துல இருக்குது, இந்த நாளத்தையும் ஒன்னா சேருங்கோ சரீராத்மபாவத்தை சென்றதுனால விசிஷ்ட இந்த விசிஷ்ட அத்வைதம்ன்றது சித்திச்சுடுறது. அது சித்திச்சுடவே அவின் நினைத்த உபாதானம் சித்திச்சுடுறது. இந்த மூணும் சித்திச்சுடவே சத்காரியவாதம் சித்திச்சுடுறது. இப்படி நாளும் ஒன்னா சேர்ந்துருவே நம்ம சித்தாந்தம் அற்புதமா சிந்திக்கிறது. இப்போ அவா பட்சத்துல பாருங்க, பாஸ்கர வேதாந்தத்துல பிரம்மம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிடணும், மீது எல்லாமே உபாதி கல்பிதம் அல்லது அவித்யா கல்பிதம், இப்படி நீங்க கல்பிச்சுட்டே போனோம். ஒரு பொய் சொன்னா பல பொய் சொல்லணும், ஒண்ணுத்தை கல்பிச்சாக்கா பல விஷயத்த கல்பிக்கும்படியா ஆயிடும். அதே இந்த இது ஒன்று சொல்லிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிறது அப்படியே எப்படி இருக்கோ அப்படியே கிரகிச்சின் போங்கோ, வேத ஸ்ருதி அப்படியே வேத ஸ்ருதி எடுத்துக்கோங்கோ, அவேத ஸ்ருதி அதை அப்படியே எடுத்துக்கோங்கோ, கடக ஸ்ருதி இருக்கு சரிதாத்ம பாவத்தை சொல்றது அதையும் அப்படியே எடுத்துக்கோங்கோ, மூணுத்தையும் சேர்த்து விட்டுடுங்கோ. விட்டுட்டாக்க நம்ம சொன்னமே இப்போ சத்காரியவாதம் அப்படின்னு நிறுத்த உபாதானவாதம் சரீராத்மபாவம் விசிஷ்ட அத்வைதம் எல்லாமே சரியா போயிடுறது. இதுதான் நம்ம சித்தாந்தத்துல இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம். இத
இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாய்க்கிறார். பாருங்கள், ஸ்வஜ்ஞானாத்யம் ஸ்வஜன்யம் பவதி சிருதசி சே ஸ்வான்ய சம்யோகமீஷா சம்யோகே மூர்த்தனிஷ்டே பிரகிருதரதிஹி தத் யான்நிமித்தம் க்ரியாதஹ ஏகஸ்யாதௌ பஹுஸ்யாம் இதி பஹுபவனம் சௌபரி நியாயசித்தம் வேதஹ வேதஸ்ருதீநாம் அவிஹதிரிஹத ஸ்யாத்விசிஷ்டைக்யயோகாத். பாருங்கோ, ஸ்வஜ்ஞானாத்யம் ஸ்வஜன்யம் பவதி சிருஜதி சே. ஸ்வஜ்ஞானாத்யம், தன்னுடைய ஞானம், தன்னுடைய சுகதுக்காதிகள் இவைகளெல்லாம் ஸ்வஜன்யம், தன்னாலேயே ஜனிக்க உற்பத்தி பண்ணப்படுறது. அது ஆக தன்கிட்ட இருக்கிறத தானே சிருஷ்டிக்க வைக்கிற சிருஷ்டிக்கிறான், தன்கிட்ட இருக்கிறத தானே சிருஷ்டிக்கிறான் ஒரு ஜீவன். இது அவன் ஒத்துண்டது, தார்க்கிகன் ஒத்துண்ட விஷயம் இது, தார்க்கிகன் அதை ஒத்துண்டிருக்கான். ஆக அந்த கிரமத்துல பார்த்தாக்க நீ வந்து எங்க பக்கத்துக்கு வந்துடுற, எங்க பக்கத்துக்கு வந்துடுற, எப்படி வருது அப்படின்னாக்கா, இந்த தங்கிட்ட இருக்கிறதையே தானே இது பண்றதுன்னு அர்த்தம் வருவது. தன்னாலேயே தன்னாலேயே, அதாவது சாஸ்திர அபியாசாதிகள்லாம் நியாயம் வாசிக்கிறான், மீனவன் வாசிக்கிறான், வேதாந்தம் வாசிக்கிறான், அப்படி வாசிச்சான்னா என்ன ஆகுது, அபியாசம் ஆகுது. அபியாசம் ஆகிச்சு தங்கிட்ட ஞானமானது உற்பத்தி பண்ணப்படுறது, சுத்தியமான ஞானம். அந்த ஞானத்தினால ஆசைப்பட்டதெல்லாம் வந்து பிரயத்னம் முதலானவைகள்னாலாம் அவன் சிருஷ்டிக்கிறான். இப்போ அதனால இவன் தான் சிருஷ்டிக்கிறதுனால கர்த்தா இவன் தெரிகிறது, அதுதான் நினைத்த காரணம். அது மாதிரி இவங்கிட்டயே அந்த ஞானங்கள்லாம் இருக்கொல்லியோ, ஞானங்கள்லாம் இவங்கிட்டயே தான் சேர்ந்துருக்குது, இவங்கிட்டயே சேர்ந்து இருக்கிறதுனால அது சமவாயம்னு அவ சொல்றா, சமவாய காரணம் அப்படின்னு சொல்றா. அந்த சமவாய காரணம் தான் நாங்க வந்து உபாதான காரணம் சொல்றோம். அதனால எங்கிட்டயே இருக்குது அது, எங்கிட்டயே ஞானம், எங்கிட்டயே சுகாதிகள், எங்கிட்டயே துக்காதிகள், எல்லாம் எங்கிட்டயே சேர்ந்துடுறது. அதனால இவன் நானே நினைத்த காரணம், நானே உபாதான காரணமா ஆயிட்டேன் அவைகளுக்கு. அத மாதிரி இசஹ ஈஸ்வரன், ஈஸ்வரன் சர்வேஸ்வரன் என்ன பண்றான்னு, சுவாமி சயோகம், தன்னை காட்டிலும் வேறுபட்டது எது, பிரகிருதி. இவன் சர்வவியாப்தன், சர்வவியாப்தான இவன், நீ சொல்ற பரமானுவோ அல்லது சாங்கியன் சொல்ற பிரகிருதியோ அவைகளோட சேர்க்க பண்ணி விடுறான், வந்து சயோகத்தை உண்டு பண்ணிடுறான், தானே உண்டு பண்றான். ஏன்னா எல்லாத்துக்கும் இவன் தான், அவனே ஒத்துண்டிருக்கான், இவன் தான் நிமித்த காரணம் ஒத்துண்டிருக்கான். யாரு சேஸ்வர சாங்கியனும் ஒத்துண்டிருக்கான், கார்த்திகனும் ஒத்துண்டிருக்கான், அவன் நிமித்த காரணமா இருக்கான்னுட்டு அவனே உற்பத்தி பண்ணிடுறான். ஆனா அந்த 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 காரணத்தினால, அந்த காரணத்தினால இவங்க இடையே இருக்கிறதுனால சமவாய காரணம் ஆயிடுறது. இந்த வஸ்து எல்லாம் இவங்கிட்ட தானே சேர்றது, இவங்கிட்ட சேர்றதுனால இவனே சமவாய காரணமா ஆயிடுறான், இவனே நிமித்த காரணமா ஆயிடுறான். அது அதனால் அந்த காரணத்தினால ஈசக சர்வேசனன் என்ன பண்றான், மூர்த்த நிஷ்டே சையோகே, மூர்த்தம் நம்மளால கையாளப்படுகிறதெல்லாம் மூர்த்தம்னு பேரு. எது ஹேண்டில் பண்ண முடியாதோ அவைகள்லாம் மூர்த்தம் இல்லை, அமூர்த்தம். ஒரு நீல கடகன்னா அந்த நைலியம் இருக்கு பாருங்க கருப்புன்றது, அதை நம்மளாலாம் எடுக்க முடியாது இல்லையா, தனியா எடுக்க முடியாது, அது அமூர்த்தம். அதே கடத்தை நம்மளால எல்லாம் எடுக்க முடியும், அது வந்து மூர்த்தம்னு சொல்றோம். ஆக மூர்த்த நிஷ்டத்தினாலும் சையோகம், அதை வந்து அவன் என்ன பண்றான்னாக்க, அந்த சேர்க்கை இருக்கு, இவன் தங்கிட்ட இருக்கிற ஒரு வஸ்து இருக்கு திரவியம், அந்த திரவியத்துலதான் கிரியை மூலமாக தங்கிட்ட இருக்கிற பிரகிருதி. அது மாதிரி அந்த பிரகிருதி என்ன பண்றான்னாக்க, சர்வஜ்ஞனா போயிட்டதுனால தங்கிட்ட இருக்கிற பிரகிருதிய காரியம் பண்ண வைக்கிறான். அப்ப தங்கிட்ட இருக்கிற பிரகிருதியை காரியம் பண்ண வைக்கிறதுனால இவனுக்கு சயோகம் வந்துடுது, அதோட சேர்க்கை. சேர்க்கை வந்ததுனால அதுதான் சமவாய காரணம், அதுவே உபாதான காரணம். ஆக நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமும் இருக்காம். பிரகிருதி ரப்பினாக்க பிரகிருதினாக்க உபாதான காரணம் அர்த்தம், மூலம்னு அர்த்தம், மூலபூதமானதுன்னு அர்த்தம், மூல காரணம். இதுதான் அனைத்து லோகத்துக்கும் பிரகிருதியாக இருக்குன்னா உபாதானம்னு அர்த்தம், உபாதான காரணம். ஏன்னா
கிரியாதக சொல் வியாபாரம், தங்கிட்ட இருக்கிற வஸ்து தன்னுடைய வியாபாரம், அவன் கிரியை பண்றான். கிரியை பண்ண வைக்கிறதுனால இவன் நிமித்த காரணமாக ஆயிடுவான். கிரியை பண்றதுனால நிமித்த காரணம், தங்கிட்ட இருக்கிற வஸ்துல சம்யோகம் இருக்கிறதுனால உபாதான காரணம், ரெண்டும் சுத்தி சொல்றது. அது இல்லைன்னு நீ சொல்ல முடியாது, ஏன்னா நீயே ஒத்துன்னு இருக்காத. ஏன்னா பரமானுள்ள ஈஸ்வர சயோகம் தான் இருக்கு, அந்த சயோகத்தினால வருதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அல்லது மூர்த்திருஷ்டமான சயோகம் இருக்கு, அந்த மூர்த்தி துரியம் இருக்கு பாருங்க, அதுவே பிரகிருதி ஆயிடும். இந்த பெருமாளுக்கு வந்து பிரகிருதி கிட்ட சயோகம் இருக்கு, அந்த மூர்த்த துரியமான பிரகிருதி கிட்ட சயோகம் இருக்கு. சயோகம் இருக்கிறதுனால அது உபாதான காரணம் ஆயிடும், அதாவது பிரம்மாத்மகமான பிரகிருதி உபாதான காரணம் அப்படின்னு ஆயிடும். அதனால எப்படி சொன்னாலும் ஒன் சித்தாந்த ரீத்தியா நீயே ஒத்துன்படியா ஆயிடுச்சு. நிமித்த காரணத்தும் உபாதான காரணத்தும் நீயே ஒத்துன்ருக்க. நீ ஒத்துன்ருக்கிறது ஆத்மா கிட்ட இருக்கக்கூடிய ஞானம் சிகிரிஷா அவைகள்லாம் நீ ஒத்துன்ருக்குது, நீ அங்கீகரிச்சிருக்க நிஜாயகன். அதே பத்தியில நான் ஈஸ்வரனுக்கு அதெல்லாம் இருக்குன்னு சொல்லிடுறேன். அதனால ஜெகன் நிமித்த உபாதானம் ஈஸ்வரன் ஈஸ்வரன் தான் இருக்கான்றதுல ஒரு விரோதமும் இல்லை. அது மட்டும் இல்லாம ஆதவு ஆதவு முன்னாடி ஏதாவது சிருஷ்டி காலத்துல என்ன பண்ற பெருமாள் ஒத்தனைக்கே அவன் தான் இருக்கான். சுரைய சுவாமியை மக்கள் ஆசித்து ஏகமேவ அத்விதீயம். அந்த ஈஸ்வரன் என்ன பண்றான்னாக்க, ஏகசிய பகுஸ்திய அமைதி பகுபவனம், நான் பலவாக ஆகக்கடவேன், பலவாக ஆகக்கடவேன் சங்கல்பம். அந்த சங்கல்பம் சௌபரி நியாய சித்தம், ஒரே சௌபரி. எப்படி 50 கன்னிகைகளை கல்யாணம் நின்று 50 ரூபத்தை எடுத்துட்டேரோ அது பிரமாண சித்தம். அது அந்த மாதிரியாக எம்பெருமான் என்ன பண்றான்னாக்கா, நிறைய விசேஷங்கள் இந்த லோகத்தில் இருக்கிற பிரபஞ்சத்துல எத்தனை வஸ்துக்கள், அத்தனை வஸ்துக்களும் அவனுக்கு விசேஷமா இருக்கு. இவனோ விசேஷன், அவைகள்லாம் விசேஷங்கள், அந்த விசேஷங்கள் எல்லாம் விசிஷ்டமா மாறிடுச்சு. அதனால விசிஷ்டம் இதுதான் இது. அதனால சங்கல்பத்தினாலேயே அவைகளோடையே சேர்ந்துண்டு இவன் பிரபஞ்சமாக பரிணமிக்கிறான். அதனால இவனே நிமித்த காரணம், இவனே உபாதான காரணம் ஆயிடுறது. இந்த சித்தம் அப்படி சொன்னதுனால இக இந்த சித்தாந்தத்துல இந்த விசிஷ்டாத்து சித்தாந்தம் இருக்கு பாருங்கோ, அதுல என்ன சுவாரஸ்யம் அப்படின்னாக்கா, அதையும் சாய்க்கிறது பேதாபேத ஸ்ருதியினாம் அவியதஸ்ய. பேத ஸ்ருதிக்கும் அபேத ஸ்ருதிக்கும் விரோத அவிகதி, விரோதமே கிடையாது, விரோதமின்மை தான் வரும். நீ சொல்றது விரோதமே வராது, உங்க சித்தாந்தத்துல விரோதம் வந்துடும். பேதத்தை மட்டும் ஒத்துண்டாக்கா வேதத்துக்கு விரோதம், அபேதத்தை மட்டும் ஒத்துண்டாக்கா பேதத்துக்கு விரோதம் வந்துடும். நாங்களும் அப்படி இல்லை, ரெண்டு சித்தாந்தமும் ரெண்டு பேதம் அபேதம் இது ரெண்டுமே விசிஷ்ட வேஷம் நாங்கள் ஒத்துணுத்தோம். ஒத்துணுத்தோம்னு நாங்களே கற்பிக்கல, அது சுருதி சொல்றது. அதனால தினடி 2 சாய்க்குபடுற சுவாமி வேதாபேத ஸ்ருதினாம் ஜடக நிகமத்தா சாஸ்திர வஞ்சவிய போடன்னு சொல்றார். வேத ஸ்ருதி அபேத ஸ்ருதிகளுக்கெல்லாம் பரஸ்பர விருத்த விரோதம் இருக்குது. இந்த விரோதத்தை அந்தரியான ஸ்ருதி இருக்கோ இல்லையோ, சரீராத்மா ஸ்ருதிகள், அதை கொண்டு நாங்கள் அந்த சாஸ்திரம் விரோதத்தை சமணம் பண்ண போறோம், அதை பண்ணியாச்சு அப்படின்னு நாங்கள் சொல்ல போறேன். அதனால இந்த சித்தாந்தத்துல துவாசபுர்ணா சைஜாசகாயா அப்ப திருச்சிருக்கு, க்ஷரம் பிரதானம் அமிர்தாட்சரம் ஹரஹ ஹர க்ஷராத்மானோ ஈசதே தேவ யோகா தேவ ஏகான் இருக்கு. இது பேதஸ்ருதி, இது நித்தியோ நித்தியானாம் சேதன சேதனானாம் அப்படின்றதும் பேதஸ்ருதி. ஆனால் மேகநான அஸ்தி கிஞ்சன சத்தமசி இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் என்னது, அபேத ஸ்ருதிகள். இவைகளுக்கெல்லாம் விவிதம், இந்த ரெண்டு ஸ்ருதிகளுக்கும் விரோதம் இருக்கு பாருங்கோ. அந்த விரோதத்தை நான் என்ன பண்ண தெரியுமா, வந்து பேத ஸ்ருதிகள்லாம் சுரூபம் பேதம் சொல்றது. ஜீவனுடைய சுரூபம் அணு, பரமாத்மா சுரூபம் விபு. இவன் சேஷன் அவன் சேஷி, இவன் தாசன் அவன் நிஜமானன், இவன் ரக்ஷியன் அவன் ரக்ஷகன், இவன் நியாமியன் அவன் நியந்தா, எத்தனை பேதம். அதனால சுரூப பேதத்தை காமிக்க வரும் அது. அதனால பேத ஸ்ருதிகள்ல அர்த்தம் ஆயிடுறது. அபேத ஸ்ருதிகள்லாம் எப்படி அப்படின்னாக்கா, சேதனா சேதனங்கள்லாம் எம்பெருமானுக்கு விசிஷ்டமா சரீரமா இருக்கிறதுனால விசிஷ்டமா இருக்கிறது, விசிஷ்டமான ஐக்கியம், அதுதான் அபேத ஸ்ருதி. இவ கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன மாதிரி அது விபுஸ்ரீமான ஜீஜனத்து பெருமானம் திராட்டியும் ஏக தத்துவம், ஒரே தத்துவம் மாதிரி இருக்காளே. அனன்யாராகவே நாகம் பாஸ்கர் என பிரபாயத்தான் நான் திராட்டி
அதனால நான் ராகவனுடைய எப்பொழுதும் அனன்யா சுரூப பேரம்தான். இவளுக்கு ஸ்திரீத்வம் பத்னித்வம், அவனுக்கு பதித்வம் புருஷத்துவம் இருக்கு. ஆனால் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்திருக்கா ஒரே தத்துவம் மாதிரி, சொந்தம் அந்யோன்ய லட்சியம் அப்படிங்கிறார் சுவாமி. அது மாதிரி அனன்யாதீன கல்யாணம், அந்யமங்கள காரணம், ஜெகநிதானம், அத்வந்தம், துவந்தம் வந்தாவகே வயம் அப்படிங்கிற பட்டர் பிராதர் பட்டர். இந்த மாதிரி அத்வந்தமா இருக்கிறது, துவந்தம் அத்வந்தம்னா அது சமமான எதுவுமே கிடையாதுன்னு அர்த்தம். துவந்தம்னாக்கா எப்பொழுதும் பிரிக்க முடியாம ரெண்டும் சேர்ந்திருக்கு ஒரே தத்துவமாக. பெருமானம் தாயான அங்க இங்க ஜீவனும் அச்சேதனமும் சேதனமும் பெருமானும் எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கும். இப்படி விசிஷ்ட ஐக்கியம் சொல்றதுனால இந்த விரோதமும் வரவே வராது நம்ம சாந்தத்துல. ஆகவே இந்த இடத்துல எந்த விரோதமும் இல்லை. உபாதான காரணமும் நிமித்த காரணமும் ஒண்ணுதான், அது பரமாத்மா தான் இந்த பிரபஞ்சத்துக்கு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாய்கிறார். இப்ப பாருங்க, ஸ்வஜ்ஞானாத்யம் ஸ்வஜன்யம் பவதி ஸ்ருஜதி சே ஸ்வாண்ய சையோகமீஷ சையோகே மூர்த்தனிஷ்டே பிரகதிரபி தது ஸ்யான்நிமித்தம் கிரியாதஹ ஏகஸ்யாதோ பஹுஸ்யாம் இதி பஹுபவனம் சௌபரிண்யாய சித்தம் வேதஹ வேதஸ்ருதீனாம் அவிஹத்யரிஹச்சாத்விசிஷ்டைக்யயோகாத்கவிதாச்சிகசிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.